ஹலோ வியூவர்ஸ், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்வீட் சாப்பிட்ட ஆரம்பிச்சா அந்த காரியம் நல்லபடியா போய் முடியும்னு சொல்லுவாங்க. என்னடா இந்த டயலாக ஏற்கனவே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதுன்னு நீங்க நினைப்பீங்க. எஸ், இந்த டயலாக நாம ஒரு ஆட்ல நிறைய வாட்டி கேட்டிருப்போம். டேரி மில்க். நம்ம அன்றாட வாழ்க்கையில புதுசு புதுசா நிறைய நிறைய சாக்லேட்ஸ் நாம பாக்குறோம். நிறைய கலர்ஸ்ல, ஷேப்ஸ்ல, சைஸ்ல விதவிதமான சாக்லேட்ஸ் நம்மளை சுத்தி நிறைஞ்சிருந்தாலும் சாக்லேட்டுங்கிற அந்த வார்த்தையை கேட்டாலோ இல்ல டேரி மில்க்ங்கிற பேரை கேட்டாலோ நம்ம மைண்டுக்கு வர்றது ஒரு பியூட்டிஃபுல்லான ஷைனியான வயலட் கலர் கவருக்குள்ள இருக்கிற டேஸ்டியான ஸ்வீட்டான சாக்லேட் தான். டேரி மில்க் நம்மளோட உதடுகளில் மட்டும் இல்லாம நம்மளோட மனசுலையும் இனிப்பால நிறைஞ்சிருக்கிற ஒரு பொருள். அப்படிப்பட்ட டேரி மில்கோட சக்சஸ்ஃபுல்லான ஸ்டோரியை பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு நாம பார்க்க போறோம். 12 August 1801 பிரிட்டன்ல பிறந்த ஜான் கேட்பரி ஒரு குயிக்கர் ஃபேமிலியை சேர்ந்தவர். 90s முன்னாடி இந்த ரீஜியன்ல இருக்கிற மக்கள் யாரையும் ஸ்கூல்ஸ்லயும் காலேஜஸ்லயும் சேர்த்துக்கல. ஸோ அதன் காரணமா ஜான் ஒரு டீ ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அண்ட் அந்த டீ ஷாப்ல காஃபி, டீ அண்ட் அதோட சேர்த்து சாக்லேட் ட்ரிங்கும் விற்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. 1824 ஜான் கேட்பரி அவரோட சொந்த உழைப்பால அவர் ஒரு டீ ஷாப்பை ஆரம்பிச்சாரு. அண்ட் அந்த கடையிலையும் அவர் டீ, காஃபி அண்ட் சாக்லேட் ட்ரிங்க்ஸும் வித்துக்கிட்டு இருந்தாரு. அப்படியே கொஞ்சம் நாள் போக அவரோட கடையில அவர் கவனிச்ச ஒரு விஷயம், டீ காஃபியை விட சாக்லேட் ட்ரிங்க் அங்க அதிகமா சேல் ஆகுறத அவர் கவனிச்சாரு. இதை கவனிச்ச ஜான் கேட்பரி 1831 கோகோ ப்ரொடக்ஷன் ஃபேக்டரிய பிரிட்ஜ் ஸ்ட்ரீட்ல ஆரம்பிச்சாரு. அண்ட் தென் 1847 ஜான் கேட்பரி அவரோட பிரதர் பெஞ்சமினையும் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டாரு. 1854 குயின் விக்டோரியா அந்த கம்பெனிக்கு ராயல் வாரண்ட் கொடுத்தாங்க. இந்த ராயல் வாரண்ட்டை எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, அரச குடும்பத்தினர் அந்த சாக்லேட் பிராண்டை சரியா அங்கீகரிக்க நினைச்சாங்க. அண்ட் அதுக்கு கொடுக்கப்பட்டது தான் இந்த ராயல் வாரண்ட். 1860 பெஞ்சமின் அண்ட் ஜான் கேட்பரி சில பல பிரச்சனைகள் காரணமா பிரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஜான் கேட்பரி 1861 அவரோட மகன்களான ரிச்சர்ட் அண்ட் ஜார்ஜ் கிட்ட அவரோட கம்பெனியை ஒப்படைச்சாரு. ரிச்சர்டும் ஜார்ஜும் அந்த கம்பெனியை ரொம்ப நல்லாவே கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் 11 May 1889 எதிர்பாராத விதமா ஜான் கேட்பரி காலமானார். 10 வருஷம் கழிச்சு ரிச்சர்ட் கேட்பரியும் காலமானாரு. அண்ட் அதுக்கப்புறம் எல்லா பொறுப்பும் ஜார்ஜ் கேட்பரி மேல போச்சு. 1905 ஜார்ஜ் கேட்பரி பால் அதிகமா யூஸ் பண்ணி ஒரு சாக்லேட்டை தயாரிச்சாரு. அண்ட் அப்போ அவர் உருவாக்கின அந்த சாக்லேட் பாருக்கு ஒரு கஸ்டமரோட டாட்டர் சஜஸ்ட் பண்ண நேம் தான் டேரி மில்க். அண்ட் அந்த பேர் தான் அந்த சாக்லேட்டுக்கு வச்சாங்க. அந்த பேர் நிறைய பேருக்கு பிடிச்சும் இருந்துச்சு, புகழ்பெற்ற ஒன்றாவும் இருந்துச்சு. அந்த சாக்லேட் பார் 1914 கேட்பரி கம்பெனியோட பெஸ்ட் செல்லிங் பாராக இருந்துச்சு. அண்ட் தென் 19 July 1948 கேட்பரி கம்பெனியை இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி கேட்பரியோட ரேப்பர்ஸும் மாறுச்சு. உலகத்திலேயே ரொம்ப பாப்புலரான ஒரு சாக்லேட் பார்னா அது கேட்பரி டேரி மில்க் தான். மொத்தம் 78 கண்ட்ரீஸில் கேட்பரி டேரி மில்க் தான் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாக்லேட்டாக இருக்குது. கூகுள் சர்ச் டேட்டா படி ஆனுவலி 4,66,680 சர்ச்சஸ் கேட்பரி டேரி மில்க் பற்றி ஆன் ஆவரேஜாக ரிசீவ் பண்ணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் உலகத்திலேயே அதிகமாக செல் ஆகிற சாக்லேட் பாரும் கேட்பரி டேரி மில்க் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட்டும் கேட்பரி டேரி மில்க் தான். உங்களுக்கு கேட்பரி டேரி மில்க் பிடிக்குமா இல்லையா அப்படிங்கறத பத்தி கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. டேரி மில்க் பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. விஷிங் யூ ஆல் எ ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி. லவ் யூ ஆல் அண்ட் குட் லக்.